ஹர நம பார்வதி பதயே ஹர மகாதேவா என்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஓம் நமோ பகதாச்சல அண்ணாமலையானே போற்றி போற்றி திருவண்ணாமலை காஞ்சி ரோடு கிரிவலைப்பாதை இங்கு அமைந்துள்ள விசாலாட்சி சமேத விஸ்வநாத ஆலய மகா ஜீர்ணோத்தான அஷ்டமந்தன மகா கும்பாபிஷேகம் இரண்டாவது முறையாக இங்கே மகாலிங்கம் குடும்பத்தினால் நிர்வகிக்கப்பட்டு இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் 12 ஆண்டுகள் கழித்து அவருடைய மகன் சரவணகுமார் அவர்கள் குடும்பத்தினரால் இந்த மகா கும்பாபிஷேகமானது மிகவும் சீரோடும் சிறப்போடும் ஆகம விதிகளின்படி சிறப்பாக நடத்தப்பட்டது. அது சமயம் சான்றோர்கள் ஆன்றோர்கள் மெய்யன்பர்கள் பக்தர்கள் சரவணகுமார் அவருடைய குடும்பத்தினர் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த விழாவினை சிறப்பித்து மிகவும் நல்ல முறையில் செய்து கொடுத்தார்கள். இந்த கும்பாபிஷேகம் மிகவும் சிறப்பாக நடந்தது என்று பொதுமக்கள் மத்தியில் சிறப்பாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். 4 கால பூஜைகள் நடந்தது. ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு விதமான விசேஷ திரவியங்கள் ஹோமங்கள் பூஜைகள் ஆகம விதிப்படி நடத்தப்பட்டது. சிவாச்சாரிய பெருமக்கள் அனைவரும் வேத ஆகமம் பயின்றவர்கள். பல ஊர்களிலிருந்து வந்து இங்கே கலந்து கொண்டு 4 தினங்களாக தங்கி இந்த விழாவினை மகா கும்பாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள். அவர்களுக்கு எங்களது நன்றியினையும் பாராட்டுதலையும் தெரிவித்து கொண்டு மேன்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும், இந்த ஆலயம் மிகவும் சிறப்பாக நடக்க வேண்டும், இந்த ஆலயத்தில் தொடர்ந்து மெய்யன்பர்கள் வந்து அன்னதானம் செய்து கொண்டு மிகவும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று எங்களுடைய விருப்பம். இப்பொழுதும் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள். பௌர்ணமி அன்று சிறப்பாக அன்னதானம் நடைபெறுகின்றது. இந்த பூஜையானது சிறப்பாக நடக்கின்றது. புதிய வர்ணங்கள் தீட்டப்பட்டு ஆலயத்திற்கு அந்த யந்திரபிஷ்டம் செய்யப்பட்டு அஷ்டபந்தன மருந்து சாத்தப்பட்டு மிகவும் சிறந்தையாக செய்து கொடுத்த அந்த ஸ்தபதி சீனிவாசன் அவர்களுக்கு எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிர்வாகத்தினர் தனது சொந்த பொருட்செலவில் நிரந்தரமாக வைப்பு நிதி வைத்து அந்த கும்பாபிஷேகம் நடத்த மிகவும் சிரத்தையாக பண்ணினார்கள். மேன்மேலும் அந்த ஆலயத்தில் தெய்வீக வழிபாடு தினந்தோறும் நடைபெற வேண்டும் என்பதற்காக அதை இன்னும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி மிகவும் சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். அனைத்து மெய்யன்பர்களும் ஊர் பொதுமக்களும் நலமுடன் வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த ஆலயம் நிர்வகிக்கப்படுகின்றது. மிகவும் சிறப்பாக நடத்துகின்றார்கள் சரவணகுமார் அவர்கள் குடும்பத்தினர். அவங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். நாங்கள் எப்போ வந்தாலும் அந்த கோயிலை பற்றி தான் சிந்தனை. அவங்களுக்கு அவங்க சென்னையில் இருந்தாலும் கூட இங்கே வந்து அடிக்கடி இங்கே தங்கி இந்த ஆலயத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு அவங்க அப்பா இருக்கும்போது எப்படி நடந்ததோ அதே போல் இப்போ சிறப்பாக பண்ணி கொண்டிருக்காள். அவர்கள் குடும்பத்தினருக்கு எங்களது ஆலய அர்ச்சகர் மற்றும் விழாக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வைத்தியநாதகுருகள், ஜோதிடர், சிவாச்சாரியார், திருவண்ணாமலை, காஞ்சி ரோடு, விஜயநகர். அல்மிகு விசாலாட்சி உடனுரை காசி விஸ்வநாத சுவாமி திருவருள் துணை கொண்டு திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி ரோடு சந்திரலிங்கம் அருகாமையில் எழுந்தருள்பாலித்து வரும் நமக்கெல்லாம் வேண்டிய வரங்களையெல்லாம் வாரி வாரி வழங்கக்கூடிய சக்தியாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் என்று போற்றப்படுகின்ற சிவபெருமான், அத்தகைய சிவபெருமான் நமது ஆலயத்திலே அருள்மிகு விசாலாட்சி உடனடி காசி விஸ்வநாத சுவாமியாக எழுந்தருள்பாலித்து கொண்டு வருகின்றார். விஸ்வநாத சுவாமி அப்படின்னா
காசியில் இருக்கக்கூடியவர். அத்தகைய விஸ்வநாத சுவாமி திருவண்ணாமலையில் எழுந்தருள்பாலிருக்கிறார். 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒரு ஜோதிர்லிங்கம் விஸ்வநாதர், அது ஒரு மிக சிறப்பானது. அந்த விஸ்வநாத சுவாமிக்கு மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழா சிவாகம முறைப்படி நடைபெற்றது. மிக கோலாகலமாக நடைபெற்றது. அதனின் அங்கமாக நேற்றைய முன்தினத்திலிருந்து காலை 9 மணிக்கு மேல் மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அன்று மாலை பூர்வாங்க பூஜை என்று சொல்லக்கூடிய வாஸ்து சாந்தி, பிரவேசபலி, மிருத்சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், ரக்ஷாபந்தனம், கும்ப அலங்காரம், கலாகர்ஷணம், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாகவேள்வி நிறைவுற்றது. தொடர்ந்து நேற்று காலை 2ஆம் கால யாகவேள்வியானது நிறைவுற்றது. நேற்று மாலை 3ஆம் கால யாகவேள்வியானது அருள்மிகு சந்திரலிங்க ஆலயத்திலிருந்து சிவாச்சாரியார்கள் விசேஷ சந்தி என்று சொல்லப்படுகின்ற கிரியையை அவ்வாலயத்திலிருந்து செய்வித்து, தொடர்ந்து நாட்டு மருந்து மூலிகை திரவியங்கள் தட்டுடன் மங்கள வாத்தியத்துடன் நகர வலம் வந்து யாகசாலையிலே பிரவேசம் செய்து 3ஆம் கால யாகவேள்வியின் அங்கமாக தொடர்ந்து யாகசாலையில் கன்னியா பூஜை, சுவாசினி பூஜை, சுமங்கலி பூஜை, தம்பதி பூஜை, வடுக பூஜை போன்ற பூஜைகள் எல்லாம் செய்விக்கப்பட்டு, தொடர்ந்து 3ஆம் காலத்தில் சிவாச்சாரிய பெருந்தைகளுக்கு வஸ்திர மரியாதையானது செய்விக்கப்பட்டு, 3ஆம் கால நாட்டு மருந்து மூலிகை திரவியங்களாலும் விசேஷ திரவியங்களாலும் அஷ்ட திரவியங்களாலும் நவ தானியங்களாலும் பல வகையினாலும் சிவாச்சாரியார்கள் மூல மந்திரங்கள், வேத மந்திரங்கள், காயத்ரி மந்திரங்கள், மாலா மந்திரங்கள் ஒழிக்க யாக குண்டத்திலே நாட்டு மருந்து மூலிகை திரவியங்கள் எல்லாம் சமர்ப்பித்தார்கள். தொடர்ந்து 3ஆம் கால நிறைவு ஆகுதியான மகாமங்கள பூர்ணாகுதி செய்விக்கப்பட்டு, இறைவனின் திருச்செவிக்கு மந்திர புஷ்பம், ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், சிவாகம ஸ்ரோத்திரம், சபத ஸ்ரோத்திரம், ஆசீர்வாதம், தமிழ் திருமொழி எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு, தொடர்ந்து இறைவனின் திருச்செவிக்கு ராக சங்கீத உபதாரங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு, கணபதி தாளம், சிவஸ்துதி, அம்மன் ஸ்துதி போன்ற ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு, மூன்றாம் கால நிறைவாக மகாமங்கள பூர்ணாகுதி மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து இன்று காலை 4ஆம் கால யாகவேள்வியானது மங்கள இசையுடன் துவங்கி, தொடர்ந்து யாகசாலை முன்பாக கோபூஜையானது செய்விக்கப்பட்டு, 4ஆம் காலத்தில் விநாயகர் வழிபாடுடன் துவங்கி, தொடர்ந்து நாடி சந்தானம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்பரிஷாகுதி என்று சொல்லப்படுகின்ற உயிரூட்டல் நிகழ்ச்சியானது அருள்மிகு விசாலாட்சி சமேத அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமிக்கு செய்தார்கள். ஆத்ம தத்துவம், வித்யா தத்துவம், சிவதத்துவம் என்று 3 தத்துவங்களாக இறைவனை பிரித்து, இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி என்று 3 சக்திகளாக இறைவனை பிரித்து, 36 கலைகளை அந்த பிம்பத்திலே பூஜை செய்து, அந்த பிம்பமானது சாநித்தியம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக சரிஷாகுதி என்று சொல்லப்படுகின்ற உயிரூட்டுதல் நிகழ்ச்சியானது இறைவனுக்கு செய்விக்கப்பட்டு, 4ஆம் கால நாட்டு மருந்து மூலிகை திரவியங்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு, 4ஆம் காலத்தில் சிவபெருமானுக்கு பட்டு வேட்டியும் ஸ்ரீ விசாலாட்சி அம்மனுக்கு பட்டு புடவையும் யாக குண்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு, 4ஆம் கால மகாமங்கள பூர்ணாகுதி, தொடர்ந்து கலசத்திற்கு மகா தீபாராதனை, யாத்ராதானம், கடம்புறப்பாடு செய்விக்கப்பட்டு, பத்திரிகையிலே உள்ள வண்ணம் நாளும் கோளும் நன்மை செய்யும் வேளையில் கோபுர தரிசனம், கோடி புண்ணியம், கும்பாபிஷேக தரிசனம், பாப விமோச்சனம் என்ற வார்த்தைக்கு இணங்க அருள்மிகு விசாலாட்சி உடனுரை, அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருஞ்சாந்தி பெருவிழாவானது சிவ ஆகம முறைப்படி நடைபெற்றது.
பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டார்கள். மகா கும்பாபிஷேகத்திற்கு பக்தர்கள் அனைவருக்கும் வாழ்க்கையிலே வெற்றி, வியாபார, உத்தியோக, விவசாய உயர்வு, சுமங்கள் எல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாக வேண்டும். நமது நகரம் லக்ஷ்மி கடாட்சமாக இருக்க வேண்டும். எல்லா விதமான சௌபாகியங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும். நமது குடும்பத்திலே எந்த விதமான திருஷ்டி உபாதைகளும் இருக்கக்கூடாது. நமது நகரத்திலே இருக்கக்கூடிய குழந்தை செல்வங்கள் எல்லாம் நன்றான முறையிலே படிக்க வேண்டும் என்று கோரிக்கையெல்லாம் விண்ணப்பித்து, கருணையே வடிவாக விளங்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி பராசக்தி என்று போற்றப்படுகின்ற அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாத சுவாமியின் பேரருளை பெற வேண்டுகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி.